சொல்றீங்க? வாய்க்குள்ள விட்டாட்டுவியா? ஏமா என்ன ஏமா பார்த்தாலும் இவனுக்கு அப்ப இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, எந்த ஊர் போனாலும் என்ன இவனுக்குன்னு ரெண்டு பிள்ளைகளை தனியா அவனுக்கு நியமிச்சிருந்த. ஆமா, நீ அப்புறம் ஏன் கூட வந்த கதவு நாய் கிட்ட போய் வச்சுக்கிறான் அவன்? பின்னால கெட்டவன் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆமா, பின்னால வாழ்ந்த ரொம்ப பேர் இருக்காங்க. சந்திரன் கெட்டது பெண்ணாலே, சந்திரன் கெட்டது பெண்ணாலே. ஒரு பெண்ணால கேளு, ஒரு பெண்ணால செத்துருவானா? அப்ப அதனால ஒருத்தன் தான் நீ. நான் தான்
கைவேலுக்கு இந்த மாதிரி ஆட்டாதே. ஆஹா, அவ உள்ள வச்ச கொட்டா குத்தி கீழே விழுந்த என்ன இல்ல, எல்லாரும் பாவாடையத்தான் தூக்குவாங்க. கீழே தூக்குவாங்க, பாத்துருக்காங்க, பாத்திருக்கேன். கையிலேயே தூக்குறா பாரு, எதை தூக்குற கையில யாரு தூக்கணும், யாரோடது, நம்மளுடைய கைதி, அந்த கைதி உன்னோட கைதி தான். ஆமா, அதனாலதான் அன்போட கட்டிருக்கான. யாராவது பெரிய ஆளு இருந்தா வாங்க மோதி பாப்போம். Thank you.
தரவாட வச்சது போன பார்த்த யாரு? ஒரு குண்டா செட்டி, ஒரு கத்தி கொண்டாயா? சீக்கிரம் போயா, உன் பேரு வளர்ந்தா ஒரு குண்டா ஒரு கத்தி கொண்டாயா? ரெண்டு எலுமிச்சு மாதிரி ஐஸ் கட்டி கொண்டா, ரெண்டையும் அறுக்கிற குண்டால போட்டு பிணைகிறான், ஐஸ் போட சர்மத்தை அடிக்கிறான். நம்ம ஊருக்கு வந்த சொந்த காலத்துக்கு கூட ஐஸ் சர்மா சத்யா சர்மா மண்ணை தூக்கி போட்டு சாம்பராணி கும்பிட்டு அந்த மண்ணை கொண்டுட்டு வந்து சாமி ஆடுறான். இவன் சாமி ஆடுறான். நம்ம வர்ற ஞாயிற்றுக்கிழமை சத்யா வீட்ல ஒரு கற்பனை போயிடலாம். அப்ப தனிக்கிழமை கேட்டு பேசுனேன், சத்யா வீட்ல கற்பனை போயிடலாம். அதுக்கு ஐயர் கேட்டு Thank you.